இந்த கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு அதுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்ல இருக்கிறாங்க. ஒரு 6 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணி 40 கேள்வி மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில தகவல்களை அடிஷனலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தமிழகம் எத்தனாவது இடம் அப்படின்னா 2nd இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் யாரு, விஏஓ என்ன பண்ணுவாரு, ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுப்பா. கிராம நிர்வாக உதவியாளருக்கு தெரிஞ்சிருக்கணும். வர வர கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க வந்து அந்த போஸ்டிங்ல இருக்கீங்க, உதவியாளர் போஸ்டிங்ல இருக்கீங்க, ஒரு கிராமத்துல மணல் அள்ளுறாங்க, நஞ்சை நிலமா இருந்தா என்ன வரி, இது எதுக்காகனா அந்த வேலைக்கு போறதுக்கு மொத்தம் 40 கேள்வி, 1 hour எக்ஸாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கிளாஸ் தான். அது என்ன அப்படின்னா, இந்த கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான சிலபஸ் என்ன இருக்கும், அதுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் இதே கிராம உதவியாளருக்கு ஒரு 6 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 40ல 20 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருந்திருக்கும். ஸோ அப்போ ஜிஎஸ் அப்படின்றது எதெல்லாம் கவர் ஆகிறது ஜிஎஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசினுடைய கிராமம் சார்ந்த நலத்திட்டங்கள். ஸோ நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ எம்ஜிஎன்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவோம்ல, கிராமத்துக்கு தானே அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி கிராமங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை தமிழக அரசு வழங்குது, ஸோ இது மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது நமக்கு தெரிஞ்சது தான், தமிழ் புத்தகங்களில் தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா, வாணிதாசன், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சுருக்கிறாங்க, பரிதிமார் கலைஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் அவங்க ஏதாவது நூல்கள் எழுதியிருக்கிறாங்களா, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சில தகவல்களை அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப மேலோட்டமான கேள்விகள் தான் அதில் இருக்கும். இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொது அறிவில் இந்த ஏரியாவிலேருந்து 1-2 கேள்விகள் வருது, வரலாற்றிலிருந்து, புவியியல், பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள்லேருந்து. இப்போ இந்த தமிழக அரசின் கிராம நலம் சார் திட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா, நடப்பு நிகழ்வுகள்லையும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய நல்லாட்சி நிர்வாகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு எத்தனையாவது இடம் கிடச்சிருக்கு இந்திய அளவில், நல்ல ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் தமிழகம் எத்தனாவது இடம் அப்படின்னா 2nd இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரியான சில தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நடப்பு நிகழ்வுகள்னால், நியூஸ் பேப்பரில் தமிழகம் சார்ந்த செய்திகள் ஏதாவது ஒரு சில இது வரும், அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் என்ன வந்திருக்குங்க, ஒரு 2X அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ அது ஒரு புவியியல் சார்ந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ராம்சார் சைட் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அது புவியியலாகவும் இருக்கும், சம் அடிஷ்னலாக அது வந்து நடப்பு நிகழ்வுகள்லையும் வந்துடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போதைய ட்ரெண்டில் வந்து அந்த வரக்கூடிய தகவல்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தற்போதைய தமிழக அமைச்சரவை மற்றும் அவர்களுடைய பணிகள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த துறை தேர்வு யாருக்காக அப்படின்னா, வில்லேஜ் அட்மின்காக இல்லையா, வில்லேஜ் அட்மின்காக. அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் உதவியாளர், அவர் வந்து எதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் யார், பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் இருக்கார், அந்த மாதிரி பேசிக்கான சில க்வெஸ்சன்ஸு தெரிஞ்சு வச்சுருக்கோம், இவங்க தான் இந்த துறைக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி வந்து அமைச்சரவை யார், இப்போதைக்கு எந்த துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா அமைச்சரவைகளை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பொது அறிவு பேட்டர்ன்லேருந்து ஒரு 20 கேள்வி கேட்க போகிறாங்க.
ஓகேங்களா சோ அடுத்து கிராம நிர்வாக நடைமுறைகள் அப்படினு ஒரு 20 கேள்வி வரும் சோ இதுல அப்படினா ஒரு VAO ஆபீஸ்ல என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட பராமரிக்கறாங்க அந்த டாக்குமெண்டோட யூசேஜ் ஏனா இப்ப அந்த வேலைக்கு போறவங்க VAO என்ன பண்ணுவாரே சோ அந்த டாக்குமெண்ட எடுப்பா அப்படினு கேப்பாரு இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வெச்சுக்கங்களேன் அதுல வந்து கணக்கு புத்தகங்கள்னு நிறைய இருக்கும் அதுல கணக்கு புத்தகம் 20 எடுப்பா அப்படினார்னு வைங்களே கணக்கு புத்தகம் எண் 20 எடு அப்படினார்னா அந்த 20ங்கிறது எதுக்கானது அப்படினு ஒரு சாதாரணமான ஒரு கிராம நிர்வாக உதவியாளருக்கு தெரிஞ்சிருக்கணும் 20 எதுக்காக எதுக்காக அந்த ஆண்டில் அந்த கிராமத்தில் பெய்த மழை அளவை குறித்து வைக்கக்கூடிய கணக்கு புத்தகம் புரியுதுங்களா மழை அளவு அந்த கிராமத்துல எவ்வளவு மழை பெஞ்சது இதனால பயிர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இல்ல வந்து டிமெரிட்ஸ் ஏனா அப்ப பயிர்கள் வந்து அந்த மழை தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நிவாரணம் கேட்பாங்க அப்ப கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு இந்த கிராமத்தில் மழை பொழிவு அதிகமா இருந்திருக்குது இத்தனை சென்டிமீட்டர் அதனால இங்க பயிர்கள் வந்து அழிஞ்சு போச்சு இதனால நான் கவர்மெண்ட்க்கு பயிர் இழப்பீடு வழங்க இந்த கிராமத்துக்கு சிபாரிசு செய்றேன்னு அவங்க எழுதி கொடுக்கணும் அப்ப அந்த புத்தகத்தை எடுங்கன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல புரியுதுங்களா அந்த மாதிரி தகவல்களை தான் என்ன சொல்றோம் அப்படினா கிராம நிர்வாக நடைமுறைகள்னு சொல்றோம் இது தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா அந்த வில்லேஜ்ல வர்க் பண்ற கிராம உதவியாளருக்கு இந்த மாதிரி அந்த புத்தகங்கள் எதுக்கெல்லாம் இருக்கு அந்த பதிவேடுகள் ஒவ்வொன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்கல்ல இது எதுக்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அதே மாதிரி பதிவட்டை 8 எடுங்கன்னு கேக்குறாங்க பதிவட்டை 8 எடுங்க அப்படிங்கறாங்க 8 எதுக்கானதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்கானது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தொடர்பானது இப்ப நீங்க நிறைய கேள்விப்பட வாய்ப்பு இருக்கு ஒரு VAO என்ன பண்ணுவாரு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை நான் வந்து எடுக்க போறேன்னு போவாரா ஏரி பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க ஓட பக்கத்தில் ஓட புறம்போக்கில் வீடு கட்டியிருப்பாங்க இதெல்லாம் போய் VAO தாசில்தார் எல்லாம் போய் இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது இது வந்து நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம் இது ஆக்கிரமிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதுக்கான புத்தகம் தான் என்னதுங்க கணக்கு எண் 8ன்னு அர்த்தம் புரியுதா அப்போ அந்த புத்தகம் எதுக்காகன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற பதிவேடுகளை பற்றின பேசிக்கான தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு பேர் தான் கிராம நிர்வாக நடைமுறைகள் அப்படின்னு பேர் அது எல்லாத்த பற்றி தான் வர வர கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ அதில் பார்த்து அதில் வந்து கிராம நிர்வாக அலுவலர்களுடைய பணிகள் அவங்களுடைய கடமைகள் ஏன்னா இங்கே கிராம நிர்வாக உதவியாளருக்குன்னு பணிகள் இருக்கும் அந்த பணிகள் எதை ஒட்டி என்னதாக இருக்கும் VAO என்ன பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கிற சில விஷயம் உங்களுக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து அந்த வில்லேஜில் ஒருத்தர் கேட்குறாரு உங்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த போஸ்டிங்கில் இருக்கீங்க உதவியாளர் போஸ்டிங்கில் இருக்கீங்க சார் என்கிட்ட 1 சென்ட் நிலம் இருக்குது அந்த 1 சென்ட்டை ஒருத்தர் இவ்வளோ ரூபாய்க்கு விலையை கேட்குறாரு 1 சென்ட்னா அது எவ்வளோ ஹெக்டேர் சார் எனக்கு தெரிலன்னு கேட்குறாரு நீங்கள் உதவியாளராக இருக்கீங்க இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு 1 சென்ட்டுன்றது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் 1 ஏக்கருங்கிறது எவ்வளோ ஹெக்டேர்னு தெரிஞ்சிருக்கணும் 1 ஏக்கர் சாரி 1 சென்ட்டில் 1 ஏக்கர் 1 ஏக்கருன்றது எவ்வளோ ஹெக்டேர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் புரியுதா அப்போ அந்த கணக்கு கேட்கும்போது நீங்கள் சொல்லணும்ல இவ்வளோ ஹெக்டேர் தான் 1 ஏக்கர் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த இடத்துல சொல்ல முடியுமா அது தெரியாதுன்னா அந்த போஸ்டிங்க்கு நாம் சூட்டபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட்டா ஸோ அப்போ என்னென்னா 0.405 ஹெக்டேர் தான் 1 ஏக்கர் 0.405 இதுதான் என்னதுங்க 1 ஹெக்டேர் புரியுதுங்களா ஸோ அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர்களுடைய பணிகள் அதில் வருவாய் நிர்வாகம் மற்றும் கிராம நிர்வாகம் அந்த கிராமத்தில் அவர் என்னென்னலாம் நிர்வகிக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க யார் VAO தெரிஞ்சு வச்சுருக்கணும் இவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எக்ஸாமில் வந்து க்வெஸ்சன் வரப்போது அதை அடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய டியூட்டிஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலக விதிகள் இப்போ வந்து ஒரு கிராமத்தில் மணல் அள்ளுறாங்க அதை வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலரும் அந்த கிராம உதவியாளரும் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணலாமா
அவங்க ஏதாவது ஒரு விதி அடிப்படையில் அதை தடுக்க பார்க்கணும். இந்த இந்த சட்டப்படி இது தப்பு, இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்கணும். அதுதான் அதுக்கான விதிகள். அதெல்லாம் அவங்க மீறி செயல்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது அடுத்தது கிராம கணக்குகள் மற்றும் நிலம் நிலம் தீர்வை நில வரி மற்றும் அரசுக்கு சேர வேண்டிய நிலுவை இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற டியூட்டியாகவும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு விஏஓ என்ன பண்ணுவார், கலெக்ட் பண்ண சொல்லுவார், தலையாரி போய் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் என்ன பண்ணுவார், ஸோ இவ்வளோ ரூபாய் நீங்கள் வரி கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணி அவங்கள வரி கட்ட வைக்க தூண்டணும் அவர் இல்லையா. அப்போ கிராம கணக்குகளை பராமரிக்கிறது ஒரு விஏஓட வேலைன்னா அந்த கிராம கணக்கேடுகள் வந்து அடுக்கி வச்சு அதை அழகாக பராமரிக்கிறது அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கிராம குடிமக்கள் அவர்களின் கிராம கணக்குகளை பார்வையிடல் மற்றும் சமூக தணிக்கை உட்படுத்தல். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து அந்த கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? கிராம சபை கூட்டம் நடத்துறது எதுக்காகனா மக்கள் பார்வைக்கு அதை கொண்டு போகணும். அப்போ ஒரு நாள் கிராம சபை கூட்டம் நடக்க போகுதுன்னா அந்த கிராம சபை கூட்டம் நடக்க போகுதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா, எத்தனாந்தேதி இது நடக்க போகுது, அன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரியான கணக்கேடுகளை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் ஒரு கிராம அலுவலருடைய பணி மற்றும் உதவியாளரோட பணியாக தான் இருக்கும். அடுத்தது நிலம் அளக்கும் பொழுது அவர் சப்போர்ட் பண்ணணுமா? அந்த உதவியாளர் தானே அந்த நிலம் அளக்கும் பொழுது சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால் அந்த நில அளவையை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். நிலத்துக்கான வரிகள் எப்படியெல்லாம் விதிக்கிறோம் புரியுதுங்களா? நஞ்சை நிலமாக இருந்தால் என்ன வரி, புஞ்சை நிலமாக இருந்தால் என்ன வரி, மனைப்பட்டாவாக இருந்தால் என்ன வரி, இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிய போனால் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வரி திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தீர்வை வரி விதிப்பு அப்படின்னு பேர். அப்புறம் நிலவரி மற்றும் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி, நிலவரி வசூல் சட்டத்தின் கீழ் வசூல் செய்யும் நடைமுறை, தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புகளில் தான் கேள்விகள் வரப்போகுது. இது எதுக்காகனா அந்த வேலைக்கு போகிறதுக்கு இந்த பேசிக் டேட்டாஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸாமை இப்போ ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த பேட்டர்னில் படித்தோம்னா இதுக்கு இந்த கிராம நிர்வாக நடைமுறைகளுக்கு 20, பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளாக 20 இருக்கும். மொத்தம் 40 கேள்வி, 1 hour எக்ஸாம். ஓகேங்களா? அந்த 1 hour எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ஸோ இன்டர்வியூ போனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கும் சரியான பதில்களை சொல்லும் பொழுது தான் அந்த வேலை வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான சிலபஸும் இதுக்கான நடைமுறைகளும். ஓகேவா? இந்த சிலபஸில் என்ன இருக்குங்கிறத நாம் இப்போ சொல்லி தந்துட போகிறோம். ஓகேவா? இது வந்து டெய்லி கிளாஸஸில் போயிட்டே இருக்கும். இந்த சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இது இது எல்லாத்தையும் நடத்த போகிறோம். இதில் வந்து இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம், இதெல்லாம் படிச்சுங்க, இது கொஷினாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் ரெகுலராக நம்ம வந்து கிளாஸஸ் போட்டு சொல்லி தந்துட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த கிளாஸஸை வந்து எங்களால் இங்கே வந்து படிக்க முடியலங்கிறவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த வீக்கிலேருந்தே ஒரு கூகுள் மீட் கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகி அந்த கிளாஸஸை வந்து அவங்க கவனிச்சிக்கலாம். ஓகேவா? டெய்லி ஈவினிங் டைமில் அந்த கூகுள் மீட் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக அந்த கூகுள் மீட் லிங்க்குக்கு நாங்கள் எப்படி சார் வர்றது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் போதும், அவங்கள கூகுள் மீட்டில் நம்ம அந்த கிளாஸஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் இருந்தாலும், ஏன்னா அட்டன் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்களே, ரொம்ப தொலைவில் இருந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும்னா இந்த லிங்க் மூலமாக கனெக்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, தேங்க்யூ.